இது என்னடா அம்பு? அம்புனா கூர்மையா இருக்கணும். இது என்ன கருப்பு கலர்ல இருக்குது? என்ன இது விட்டு பார்த்தோமா? என்னடா நிறம் முடியுது? பாய் சூப்பர். அப்ப அங்க பாத்தீங்களா இல்லையா, அங்க ஒண்ணு இருக்கு. ஏய் கண்டா கண்டா மிருகங்க, நீங்க இதை உங்க மேல ட்ரை பண்ண போறேன். எங்க இருக்கணும்? நீ பத்திக்கிட்டு எரிவியா? பாப்போம் போடு. இப்படி பத்திக்கிட்டு எரியுது, செத்து போயிருமோ. இந்த அம்புக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா? ஹலோ கைஸ், வெல்கம் டு காட்ஸ் ஆஃப் டெஸ் அஃபிஷியல். நம்ம இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மினி பிளாக் கிராஃப்ட் கேம் தான் பிளே பண்ண போகிறோம் கைஸ். நம்ம இன்றைக்கும் ஆல் கேம் வளர்ந்து ஃபன் பண்ணி போடுவோம். மக்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹார்டர் கேம்ஸ் ஃபன் கேம்ஸ் நம்ம சேனல் டெய்லி வந்துட்டே இருக்கும் கைஸ். நீ வந்து நம்ம மினி கிராஃப்ட் கேமில் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற எல்லா வெப்பனும் எப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கன்னு கிராஸ் பவு ஏரோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு நீ காட்ட போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இன்னைக்கு மினி பிளாக் கிராஃப்டில் அதான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், காஸ் போவு இந்த கன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னென்ன போகிறேன்னா, ஏரோ அம்பு பார்த்தீங்களா, அம்பு அம்பை எப்படி விடுறதுன்னு உங்களுக்கு சொல்ல தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று பார்த்தீங்களா, இது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பியர். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், அப்படியே வச்சு கையிலே வச்சு ஏதோ ஒரு பொருளுக்கான புளி இருக்குது, புளி மேலே விட்டு பார்ப்போம் இப்போ இன்றைக்கி. ஏன்னா வந்து நம்மளை கடிச்சிடும், அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக ஏய் உங்கடா போகிறேன் போடு, என்ன வருது பசங்கள? ஏய் இதே ஃப்ளையும் ஒருக்கணும் மேலே வந்தாச்சு இல்லைன்னா நம்ம கதம் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சே ஆகும். இன்னும் தைரியம் தான் நம்ம மேலேயே குடியிருக்குது. இப்போ பாருங்க இதுலேயே போட்டுத்தில் போகிறேன். ஏய் போடு, என்னடா குறையுது, மைண்டே குறையது, காட்ட மாட்டேங்குது. ஓடி போச்சு. ஏய் கமான் கமான், ஏமா வா, இங்கே வா இங்கே வா இங்கே வா, ரவுண்ட் அடிக்குது. ஏய் நான் ஓட ஆரம்பிக்கல. ஏய் என்னடா சாக மாட்டேங்குது, இதெல்லாம் ஸ்பியராக என்னடா இது இவ்வளோ வேஸ்ட் ஆகும் தெரியுது. ஏன்னா எத்தனை அடி அடிக்கிறது இது, எதுக்குடா இது ஒரே அடி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்டா, இத்தனை அடி அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு பேரே வேற வெப்பன் கிடையாது போடு, இது சாகிற மாதிரி தெரியல கைஸ். இப்போ பார்த்தா வேலைக்கு ஆகாத மாதிரி தெரியுது ஸ்பியர். இந்த புளியை உடனே போட்டு தள்ளிட்டு நான் உங்களுக்கு என்ன ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏய் நீ சோட தடிக்கியா இது கைஸ் ஓட ஆரம்பிச்சிச்சு கைஸ் நீ எங்கே போனால் ஓட மாட்டேன், எந்த ஜில்லாமல் ஓட உனக்கு போட்டு ஓட மாட்டேன். இருபா இருபா இன்றைக்கி ஸ்பியர்லேயே கொள்ள போகிறேன். ஸ்பியர் பார்த்தீங்கன்னா தூக்கி தான் போட முடியும், பட் ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டு வளர்த்து தெரியுது. இத்தனை அடி அடிச்சுக்காங்க கைஸ், அங்கே வாங்க தான் அடிச்சுட்டு இங்கே புளி ஓட வந்துச்சு. ஏன் இன்னைக்கு விட மாட்டேன் கைஸ் அந்த நாலு காலு. ஏன் நில்லு நில்லு, ஆனால் மறுபடியும் வருது. சே என்னடா இது, ஏய் தண்ணிக்கு குச்சி தப்பிக்க பார்க்குறேன், விட மாட்டேன் இன்னைக்கு போட்டு தான் விட மாட்டேன். ஸ்பியரை எப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான்டா செத்தே போச்சு கைஸ் சூப்பர். ஸ்பியரை பத்து டைம் யூஸ் பண்ணால் தான் ஒரே சாகும் போது தெரியுது கைஸ். இங்கே அங்கே பறவை அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்கடா இப்படி பறக்குது, கரெக்டாக குழி பார்த்து விடுவோம் கைஸ் கரெக்டாக அடிக்க நினைக்கிறேன். ஏய் கைஸ் இது பார்த்தா இது இதுன்னு பறந்து பார்த்து ஓடிட்டே இருக்குது. ஏய் ஏய் இது வேலைக்கு ஆகாது, நான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணி போட்டுருவோம், ஏன்னா இது சிக்கவே மாட்டேது கைஸ். ஏய் இன்னொன்று அது ஜெட்டு மாதிரி பறக்குது. ஏய் ஒரு இடத்துல சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கு, அப்படியே கரெக்டாக அடிச்சுவோம் போடு. அவ்வளோதான் கைஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வெப்பன் யூஸ் பண்ண பார்ப்போம். செத்து போச்சு கைஸ், பறவை தானே ஒரே செத்து போயிடுச்சு, மிச்சம் அனிமலெல்லாம் அவசியம் சாக மாட்டேங்குது. ஆ கறி வந்துடுச்சு, இது வேற சேவிங்கள் சொல்லிட்டு உள்ளவரை வந்து குட்டை கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லை எப்படி யூஸ் பண்ண சொல்ல சொல்லித்தர போகிறேன். பார்த்தீங்கன்னா வில்லு எல்லாம் அம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வில்லு இருக்குது கைஸ், சரி நிறைய அம்பு இருக்குது, ஒரே ஒரு வில்லு தான், இத்தனை அம்பு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம முதல்ல லோட் பண்ணணும், முதல்ல அந்த அம்பு இருக்குதுங்களா இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டாங்கன்னா லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஹா கண்ணு மண்டே பறவை பறந்து போயிட்டு இருக்கு கைஸ், கரெக்டாக குளிச்சு அடிக்கிறோம், கரெக்டாக சரி மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு அனிமல் அடிக்காமல் விட மாட்டேங்க கைஸ். இது என்னமோ கருப்பு கலரில் ஒரு அம்பு இருக்குது, இது என்ன யூஸ்ன்னு தெரியலையே, ட்ரை பண்ணி பார்ப்போம். மெய்யால் எதுங்க கைஸ் அப்படியே அடிப்போம், கரெக்டாக கரெக்டாக இங்கே உட்காரும் போ. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, அங்கே ஒன்று போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் அந்த பறவை திக்க மாட்டேங்குது, ஒரு டைம் ஆச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறேன். டேய் நில்லு நில்லு தொலை, ஓ மை காட் நிற்க மாட்டேது கைஸ் இதை வேறு ஆகுனா லோட் லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்லை, வில்லு இருந்தால் எடுத்து அப்படியே லோட் பண்ணிக்கிற மாதிரி உட்காந்துட்டா கரெக்டாக விட்டுருவோம் போடு கைஸ். ஐயோ இது என்னடா நெருப்பத்துது, அப்போனா இங்கே பார்த்தீங்க இல்லையா இங்கே ஒரு காண்டா முடிவு இருக்குது, இதை நீ மத்த விட போகிறோம். ஏய் கைஸ் இதை உன்னை பற்ற விட்டுட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போயிடலாம்.
போடு. ஆ பத்திருச்சு கைஸ், சோமா கைஸ், இந்த அம்புக்கு இவ்வளோ பவரா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காண்டாமிருக்கு பத்திருச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வெப்பன் பார்க்க போகலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பவ் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை எடுத்து வச்சுக்குவோம். இது வந்து வில், இது வந்து அம்பு மாதிரி யூஸ் பண்ண முடியாது. வில் அம்பு வச்சு லோட் பண்ணுவோம். இது வந்து டிஃபரெண்டாக தான் லோட் பண்ணணும். இதே கிராஸ் போடுத்துட்டோம்னா அதோட வெப்பன் அதோட இது எடுத்தாச்சு. இப்போ வந்து இது இழுத்து பிடிச்சிட்டு இதை அப்படி வச்சோம்னா அப்படியே லோட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோ அனிமலுக்கா என்னடா ஒன்றத்தையுமே காணும், நம்ம அடிக்கும் போது தானே ஒன்றுமே இருக்காது, இன்னும் ஒழிஞ்சு நின்று அப்படியே அடிப்போம். என்னடா ஒரு பறவைங்க ஆனால் இங்கே பறந்து போயிட்டுருக்கு. ஐயாவில் நின்று 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 இது வேறு ஆகணும் பறக்க ஆரம்பிச்சது. வேறு ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆ உள்ள உட்காந்துருக்கு, சைலண்டாக உட்காந்துட்டு இருக்குது. அப்படியே குடியாச்சு அடைச்சாய், ஏய் செத்து போயிடுச்சு கைஸ். ஆனால் இது வேறு ஆகணும் கூட வந்து மனசு மனசு விட்டு சேவிங் வேல்டு சேவிங் வேல்டுன்னு. ஆ இங்கே இருந்தீங்களா என்னமோ இருக்கு, என்னடா இது ஓனாயா பியரா? இதை வேறு பார்த்தீங்கன்னா ஒன்று இழுத்து இழுத்து லோட் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். என்ன இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் என்னென்னு தெரியலையே. ஏய் என்னடா ஓடுது கைஸ், இது கைஸ் ஐனோ ஐனோ ஐயா ஐயா போயிட்டு ஓடி போய் விட்டுட்டோம். இது விட்டுடலாம் வேணாம், இது இதுமே பிடிச்சி அடிப்பாங்க கரெக்டா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு கைஸ், பத்தியது கைஸ். ஓ மை காட், இந்த இதுக்கு இவ்வளோ போகிறோம். அந்த ரெட் கலர் இருக்கு. ஆமாம் கைஸ் இந்த ரெட் கலர் இருக்காட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பத்துது கரெக்டாக. இது குடிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே ஒன்று தான் பத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஓடு. ஐயோ இன்னொரு இது இடமே பாம்பர் அடிக்குது, அம்மா மாதிரி பத்திருச்சு. ஆமாம் கைஸ் இதுக்கு ரொம்ப பாடாகும் போது தெரியாங்க. நம்ம நெக்ஸ்ட் வெப்பன் யூஸ் பண்ணுவோம், அதுதான் கன். கன்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தேவைப்படுது கைஸ் இந்த லோட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன் எடுப்போம். கன் எடுத்தாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கெல்லாம் உருண்டையாட்டம் இருக்கும். அது எங்கடா அதுக்கு எங்கே 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 ஆனோ வெள்ளக்கெல்லாம் உருண்டையாட்டம் இருக்கும். அதுதான் கைஸ் இப்போ இருந்தீங்களா அதான் இதுதான். இப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் வருது இந்த வெள்ளக்கெல்லாம் உருண்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் பவுடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களா காணோம் ஏய் ஏங்க கைஸ் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு காட்டுறேன். நானும் ஏகப்பட்டதே தொலை தொலை பார்த்துட்டேங்க சார். பார்த்தா இங்கே வச்சுக்கான கன் பவுடர் உங்கள் ஒய்யால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குண்டு இருக்குங்க கைஸ் அந்த குண்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான். இப்போ கன் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஒயிட்டில் உடனே இருக்கோம் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கன் பவுடர் போடணும். என்ன உள்ள போக மாட்டேது சாரி கைஸ், ஃபஸ்ட்டு வந்து தான் நம்ம வந்து கன் பவுடர் போடணும்னு நினைக்கிறேன். வெள்ளக்கார உடனே அப்போ தான் போடணும், ஃபஸ்ட்டு கன் பவுடர் தான் போடணும்னு நினைக்கிறேன். என்னடா லோடே ஆக மாட்டேங்குது. ஆ லோடாச்சு கைஸ் கன் பவுடர் போட லோடாச்சு. இப்போ அந்த வெள்ளக்கார உடனே அப்புறம் ஒரு குண்டு இந்த குண்டு போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எங்கே எங்கே ஏதோ ஒரு அனிமல் கிடையாதுன்னு பார்க்கலாம். இந்த கன்னுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு எங்கே 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 இங்கேடா சுற்றி ஊற்றி ஒரு இதுவுமே இல்லை. இங்கே போய் நம்ம இருக்க அனிமலே போட்டு தருவோம் கைஸ். ஏய் என்னடா ஒரு இதுவுமே காணும். சரி எனக்கு இப்போ கன் இருக்கிற ஆர்வத்துக்கு கன்னை டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அனிமல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆ இங்கே நிற்குது கைஸ், போட்டு தரலாமா? பறவை பறந்து போயிடுவேன், மிஸ் ஆயிடுவேன். நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணுவோம் பெருசாக. என்னடா ஒன்றுமே இல்லை இங்கே. ஐயோ இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது கைஸ், வேண்டாம். இருக்கிற ஒரு புல்லட் இதை வேறு லோட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு நாலு தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எங்கேயோ இருக்கிற இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். போனால் இங்கே டெஸ்ட் பண்ணிடலாம். டே பசங்களோ என்னை மன்னிச்சுங்களோ, இப்போ இந்த சூழ்நிலை உங்களை போட்டு தள்ளே தான் ஒருத்தன் எவனையும் இவன் தான் அமைதியாக நினைக்கிறேன். போட்டு தள்ளிடுவோம் போடு. ஓ இன்னொன்னா அது கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ போகிறோம். எல்லாம் என்ன அடிக்கிறீங்க டே, நம்ம டெஸ்டிங் தான்டா சீங்க தான்டா. ஸோ கைஸ் மதியம் நம்ம எல்லாமே எப்படி என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி தான் நம்ம நீங்கள் ஸ்டாண்டில் கன்னு கிராஸ் பவ் அம்பு இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணணும். மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹார் கேம்ஸ் ஃபன் கேம்ஸ் சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ கைஸ், சே யூ.